SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உரை ஒளிபரப்பு செய்யப்படாததற்கு நடைமுறை சிக்கல்களே காரணம் என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் விளக்கமளித்துள்ளார். இலங்கையில் குடியமர்த்தப்பட்ட மலையக தமிழர்கள் புலம்பெயர்ந்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அதனை முன்னிட்டு 3 நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தன. மத்திய அரசின் பங்களிப்புடன் இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஏற்பாட்டில் நாம் 200 என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கிய வீடியோ பதிவு இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வீடியோ உரையை ஒளிபரப்ப மத்திய அரசு ஆட்சேபம் தெரிவித்து தடை விதித்ததால் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உரை ஒளிபரப்பு செய்யப்படாததற்கு நடைமுறை சிக்கல்களே காரணம் என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் விளக்கமளித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் நிகழ்ச்சி 4 மணிக்கு தொடங்க இருந்த நேரத்தில் முதலமைச்சரின் உரை மதியம் 2 மணிக்கே கிடைத்ததாகவும் நிகழ்ச்சி நிரலை கடைசி நேரத்தில் மாற்றினால் சிக்கல் வரும் என்பதால் முதலமைச்சர் உரை இடம்பெறவில்லை என விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.